தொடர்ந்து தனி சட்டமன்ற தொகுதியை மட்டும் 8 பேர் தலித்துகள் பல்வேறு காரணங்களுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் தலித்துகள் என்பதுதான் அடிப்படை காரணம். நரசிம்மமூர்த்தி பிபி பாளையம், அதேபோல எல்லப்பா சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேல மாமரப்பள்ளி, குமரனப்பள்ளி திப்பி என்கிற கிருஷ்ணன், கொடியாளம் பரத்ராஜ், தேவகானப்பள்ளி மஞ்சுநாத், அஞ்சட்டிப்பள்ளி வெங்கடசாமி, கிளமங்கலம் சத்யா என அடுத்தடுத்து 9 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலைகளை கண்டிக்கிற வகையிலும் படுகொலைக்கு காரணமான சாதியரி கும்பலை கைது செய்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், பொருளாதார அடிப்படையிலான இழப்பீட்டை முறையாக வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிற வகையிலும் இன்றைக்கு நாம் இந்த மாபெரும் கட்டட ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துள்ளோம். காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். இதுபோன்ற படுகொலைகளை வழக்கமாக இவர்கள் சந்தேக மரணம் என்றுதான் பதிவு செய்து வருகின்றனர். இது தனி சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காவல்துறையின் மனோநிலை என்பது தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அவர்களுக்கு பெரும் தயக்கம் இருக்கிறது. இந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினால் இத்தகைய வன்கொடுமைகள் குறையும், வேகமாக குறையும் என்று சட்ட வல்லுநர்கள் சமூகவியலாளர்கள் கருத்து கூறுகின்றனர். 1989 கொண்டு வரப்பட்ட சட்டம் ஏறத்தாழ 33 ஆண்டுகளாக இந்த சட்டம் இருந்தும் கூட இந்தியாவில் இன்னும் வன்கொடுமைகளை தடுக்க இயலவில்லை, அதை குறைக்க இயலவில்லை, அல்லது குறைந்தபட்சம் கட்டுப்படுத்த இயலவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு ஆண்டுகளில் அதற்கான விதிகளை வலியுறுத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்றாலும் கூட அதற்கு விதிகளை வலியுறுத்த பின்னர் தான் முறையாகவும் தீவிரமாகவும் நடைமுறைப்படுத்த இயலும். சட்டங்களுக்கு விதிமுறைகள் தேவைப்படுகின்றன. சட்டம் என்பதை ஆங்கிலத்தில் ஆக்ட் என்று சொல்லுகிறோம், லா என்று சொல்லுகிறோம், கோட் என்று சொல்லுகிறோம். அந்த சட்டங்களுக்கு விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரையறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 1989 நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் 95 ஆண்டுதான் விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டன. ஆனால் 96 கணக்கு வைத்துக் கொண்டால் கூட 24 ஆண்டுகள் ஆகின்றன, அல்லது 25 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 25 ஆண்டுகளில் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறைந்திருக்கின்றனவா என்றால்
இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் ஆட்சியில் இருப்பவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆட்சியாளர்களையும் எரிக்கக்கூடியவர்களாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று பிடிவாதம் செய்யக்கூடியவர்களாக வேண்டும் என்று மெத்தனம் காட்டக்கூடியவர்களாக வேண்டும் என்று அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிட முடியாது. ஆட்சியாளர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி வருவார்கள். அதிகாரிகள் மாவட்டத்திற்கு மாவட்டம் வேண்டுமானால் மாறுவார்கள். ஆனால் 58 வயது வரையில் அல்லது 60 வயது வரையில் அவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து பணியாற்றக்கூடியவர்கள். எனவே அதிகாரிகள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முதன்மையான பொறுப்பை வகிக்கிறார்கள். சட்டத்தை இயக்குகிறவர்கள் ஆட்சியாளர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அதிகாரிகள். சட்டமன்றத்தில் சட்டம் இயக்கப்படும், நாடாளுமன்றத்தில் சட்டம் இயக்கப்படும். சட்டத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் உள்ள பொறுப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற வரையில் நானும் இருக்கிறேன். நானும் சட்டத்தை இயக்கக்கூடிய பொறுப்பை வகிக்கக்கூடியவன் தான். எனக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டம் இயற்றும் உறுப்பினர் என்று பொருள். நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் இந்த நாட்டை ஆளுகிற உறுப்பினர் என்று பொருள். வெறும் மன்ற உறுப்பினர் அல்ல, நாட்டை ஆளுகிற மன்றத்தின் உறுப்பினர், சட்டத்தை இயற்றுகிற உறுப்பினர். அதை நடைமுறைப்படுத்துகிற போது அதிகாரிகளிடம் சொல்லித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளும் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளும் தான் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இயக்கப்படுகிற சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு பெயர் அதிகாரி. அந்த அதிகாரம் இருப்பதால் அதிகாரி. ஆனால் அவர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. இவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்பது தெரிந்துதான் நான் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்களை கொண்டு, மனித உரிமை ஆர்வலர்களை கொண்டு வகுப்பு எடுக்கப்பட்டது, கிளாஸ் எடுத்தார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும், அதைவிட அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். அதிகாரிகளே விழிப்புணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். அதிகாரிகளே விழிப்புணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு பாதுகாப்பு தந்திருக்கிற போலீஸ் வேறு, அவங்க காவலர்கள். அதிகாரிகள் எங்கிருந்து தொடங்குதா? சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து தொடங்குது. அவங்கதான் நடைமுறைப்படுத்துற அதிகாரிகள். காவலர்கள் நடைமுறைப்படுத்த சப் இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போடுவார். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லுவார், ஏப்பா அந்த கேஸ பாரு, எஃப்ஐஆர் போடு. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் அப்படியே செய்ய மாட்டார். அவருக்கு விருப்பம் இருந்தா தான் செய்வார். விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நொண்டி சாத்துக்கு சொல்லுவார். நான் பாத்துக்கிறேன் சார், இல்ல சார் அப்படி சார், இல்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டர் சார், இது உண்மை இல்ல சார், இது பொய் புகார் சார், இந்த எஸ்சி பசங்களா இப்படிதான் சார் வந்து சும்மா படத்துக்காக காத்துக்காக வந்து புகார் கொடுப்பாங்க, பஞ்சாயத்து பேசுறதுக்காக புகார் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் இருந்தே தொடங்குகிறார். சப் இன்ஸ்பெக்டர் எப்படி இருந்தா இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பார்? அதனால்தான் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்ன செய்தது என்றால் ஒரு நம்பிக்கை. சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் அவங்க சரியா, அரசியல் பார்வை இருக்காது, சமூக பார்வை இருக்காது, அவங்களுக்கு போதிய பயிற்சி கொடுப்பதில்லை, அவங்க சும்மா ஓடுறது குதிக்கிறது அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் பரீட்சை எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் அனுபவம் இருக்காது, கொஞ்சம் இடம் ரத்தம் இருக்கும், சும்மா கையில தடியை சுற்றி நிற்பாங்க, ராடு எழுதிட்டு சுத்துவாங்க, ரோடு கடையில் இருக்கிறவங்க வந்து விரட்டுவாங்க, அதெல்லாம் அந்த இடரத்தம் ஓடுறவங்க சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற வரணும்.
இன்ஸ்பெக்டர் ஆகி ப்ரமோஷன் ஆகி போயிட்டு அப்புறம் எல்லாம் நாடி தளர்ந்துடும், நரம்பு தளர்ந்துடும். அதுக்கப்புறம் அனுபவம் கிடைக்கும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதற்காகவே என்ன செய்தது என்றால், இந்த வன்கொடுமைகள் தொடர்பாக விசாரணை நடத்துகிற அதிகாரத்தை இன்ஸ்பெக்டரிடம் கொடுக்காமல் டிஎஸ்பியிடம் கொடுத்திருக்கிறது இந்த சட்டம். டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், துணை காவல் கண்காணிப்பாளர் தான் ஐஓ. ஐஓனா என்ன? இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்னா என்ன? புலனாய்வு அதிகாரி. புலனாய்வு அதிகாரி என்றால் என்ன? குற்றம் எப்படி நடந்தது, இவன் புகார் கொடுத்திருப்பது உண்மையா, அது கூட நடந்ததா, இந்த கொலை உண்மையிலேயே சாதி அடிப்படையில் நடந்த கொலைதானா, பழி தென்பதற்காக கொன்றார்களா, உடனடி காரணங்கள் என்ன, சமூக காரணங்கள் என்ன, எப்படி இந்த பிரச்சனை முக்கியது, எதை கொண்டு தாக்கினார்கள், யார் யார் இதை திட்டமிட்டார்கள், யார் யார் களத்தில் நேரடியாக பங்கேற்றார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து நேர்மையாக புலனாய்வு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். புலனாய்வுக்கு பிறகுதான் சார்ஜ் ஷீட். ஒரு கொலை வழக்கில் 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை. புலனாய்வு முடிந்த பிறகு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தாழ்த்தப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்ந்தால் சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ எஃப்ஐஆர் போடக்கூடாது, புலனாய்வு செய்யக்கூடாது. நேரடியாக டிஎஸ்பி, டிஎஸ்பி இருந்தால் அதிகாரம் வந்து கூடுதலான அதிகாரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எஸ்பி, எஸ்பி சூப்பரிண்டெண்டிங் தான், மேற்பார்வையிடுதல். எங்க சட்டம் ஒழுங்கு நடக்குது, நடக்க கூடாமல் எப்படி தடுக்கிறது, எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கறது, வழிகாட்டுதல் தருவது, குற்றங்கள் பெருகாமல் பார்த்துக் கொள்வது, எல்லா இன்ஸ்பெக்டர்களும் ஒழுங்கா வேலை செய்கிறாங்களான்னு பார்ப்பது, சப் இன்ஸ்பெக்டர்கள் வேலை செய்கிறார்களா, பொதுமக்களுடைய குறைகளை கேட்கிறார்களா, மேற்பார்வையிடுவது, ஆணையிடுவது, அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஆணையிடக்கூடியவர்கள். எஸ்பிக்கு கீழே அடுத்த நிலையில் இருப்பவர்கள் டிஎஸ்பி. இப்ப டிஎஸ்பி தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அந்த டிஎஸ்பி நேர்மையான அதிகாரியாக இருக்க வேண்டும், சமூக விழிப்புணர்வு உள்ள அதிகாரியாக இருக்க வேண்டும், சாதி கூடாது என்கிற எண்ணம் உள்ள ஒருவராக இருக்க வேண்டும், சாதி சார்பு கூடாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற தராசு மனப்பான்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அவர் வந்து அடிச்சவன் யாரு, அடிவாங்க யாரு, இவன் என்ன சாதி, அவன் என்ன சாதி, டிஎஸ்பி பார்க்கக்கூடாது. குற்றம் என்ன? கொலை குற்றம். கொலை குற்றம் என்றால் பாதிக்கப்பட்டவரின் பக்கம் இருக்க வேண்டும். இதுல இந்த மாதிரி காக்னைசபிள் அஃபென்ஸ் இதை சொல்லுவாங்க. அதிதீவிரமான சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடிய வகையிலான குற்றங்களை அரசே தன்னுடைய வழக்காக எடுத்துக்கொண்டு, திருட்டு நடந்தால் அரசுதான் பிரதிநிதி, திருட்டு பறிகொடுத்தவன் பிரதிநிதி, அரசே வழக்கம் நடத்தணும். அதுக்காக தான் ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பொதுமக்களுக்கான வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், குற்ற வழக்கறிஞர், குற்ற வழக்குகளை நடத்தக்கூடியவர். கொலை நடந்தால் பாதிக்கப்பட்ட இந்த 9 பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பார்ட்டியா இருக்க மாட்டாங்க, அரசாங்கம் தான் ஒரு பார்ட்டி, கொன்றவன் இங்க ஒரு பார்ட்டி. ஒரு வழக்கில் ரெண்டு பார்ட்டி இருக்கணும் இல்லையா, பிரதி வாதி, பிரதிவாதி. புகார் கொடுக்கிறவன் பேர் வாதி, யார் மீது புகார் கொடுக்கிறோமோ அவன் வந்து பிரதிவாதி. ஆங்கிலத்தில் பெட்டிஷனர் சொல்லுவாங்க, அவனை வந்து ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லுவான், எதிர் மனுதாரர் அப்படின்னு. இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிற போது யார் வாதி என்றால், பாதிக்கப்பட்டவர்களின் பிரதிநிதி யார் என்றால், அரசாங்கம் தான். அப்ப அரசு வழக்கறிஞரும் அரசு காவல்துறை அதிகாரியும் தான் ஒரு கொலை வழக்கிலே நேர்மையாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க உழைக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டின் சாபக்கேடு, எல்லா துறைகளிலும் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் இது போன்ற நடுவு நிலைமையோடு இருந்து அதிகாரத்தை முறைப்படி பயன்படுத்தி
பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியை பெற்றுத் தர வேண்டும் என்று நினைக்காமல் கொன்ற ஏஜாதிக்காரன் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அதிகாரிகள். பாதிக்கப்பட்டவன் பலவீனமானவன் இவருக்காக யாரு பேச போறா வந்து திருமாவளவன் வந்து ஒரு நாள் ஒரு கூட்டம் போட்டு கத்திட்டு போயிடுவான். வேற என்ன செய்வாங்க, வேற என்ன செய்ய முடியும் அவர்களா? இவங்கெல்லாம் வந்து உழைச்சி சாப்பிடுற சாதி தானே, கையை கட்டி நின்ற சாதி தானே. இவங்களுக்கு எதுக்கு வாய் கொழுப்பு, எதுக்கு திமிரு, எதுக்கு இவங்க வந்து உரிமை கேட்கிறாங்க? உரிமை கேட்டா கோயிலுக்குள்ள நுழையவன் வெட்டதான் செய்வான், கூலி கேட்டா வெட்டதான் செய்வான், ஒரே தமிழ்ல டீ கேட்டா கொள்ளதான் கொலைதான் பண்ணுவான். இப்படி அதிகாரிகளே பேசக்கூடிய ஒரு மனோநிலை இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதெல்லாம் ஆங்கிலத்தில் ஆன்டி தலித் சைக் அப்படின்னு சொல்றாங்க, தலித் விரோத மனநிலை. இது இந்தியா முழுவதும் இருக்கிறது. எஸ்சி தரப்புல போய் ஒரு புகார் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எந்த ஊர்லயுமே கிடையாது, எந்த ஊர்லயும் எந்த காவல் நிலையத்திலையும் நேர்மையா அப்பா பாப்பா பாதிக்கப்பட்டு அடிச்சிட்டாங்களா மண்டை உடைச்சிட்டாங்களா ஐயோ சரி உட்கார் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு புகார் கொடு. யாராவது ஒரு தெரிஞ்சவன வினவு தெரிஞ்ச எழுத தெரிஞ்சவன ஒரு வக்கீல் அரசு வந்து எழுத வேண்டியதானே அப்படின்லாம் எழுதி வாங்க மாட்டாங்க. நீ கொடுத்தா கூட போ பாத்துக்க போ உட்காத நிக்காத போ போ வெளியே போ வெளியே போ. அப்புறம் இங்க போய் நாலு நாள் அஞ்சு நாள் அழுது புரண்டு அல்லது விடுதலை சிறுத்தை மாதிரியான அமைப்பு வெளியே வந்து ஃபியூச்சர் போட்டு தகராறு பண்ணி அதன் பிறகுதான் எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. எஃப்ஐஆர் போட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு கலெக்டர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கும். அது வந்து மாவட்ட கண்காணிப்பு குழு, விழி கண் குழு, விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு. அந்த கூட்டத்தில் தலித்துகளை எவன் தலையாட்டி பொம்மையா இருக்கானோ அவனை குழுவில் உறுப்பினராக போட்டு வச்சிருப்பாங்க. அதுல விடுதலை செய்தி யாரும் இருக்க மாட்டான், போய் டீ சாப்பிட்டு வர்றது தான் இருப்பான் உறுப்பினரா. அந்த கூட்டத்தில் எஸ்பி இருப்பாரு, கலெக்டர் இருப்பாரு, இன்னும் கொஞ்சம் பேர் உறுப்பினர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் எடுத்து இது எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிருங்க, இதெல்லாம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா ஃபேக்ட்னா உண்மை, மிஸ்டேக்னா தவறான தகவல் அர்த்தம், உண்மைக்கு புறம்பான தகவல். இவங்க வந்து பொய் புகார் கொடுத்துடுறாங்க. இப்போ வீட்டை அடிச்சுட்டா, வீட்டை வந்து தாக்கிட்டாங்க, சொத்துக்களை சூறையாடிட்டாங்க, அல்லது சாமியை சொல்லி திட்டாங்க, பொது இடத்துல வச்சு செருப்பால் அடிச்சுட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் புகார் கொடுத்தா அதெல்லாம் தள்ளுபடி பண்றதுக்குன்னே ஒரு குழு இருக்கு, அதுதான் மாவட்ட விழிப்பு கண்காணிப்பு குழு, எம்ஓஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மனசாட்சி இல்லாமல் அதிகாரிகளாகவே செய்வது. இதற்கு ஆட்சியை அமர்ந்திருப்பவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. யாரா இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அதிகாரிகளே செய்வது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, போராளிகள் போடுவார்கள். போட்ட எஃப்ஐஆர் மூணு மாசத்துக்குள்ள எம்ஓஎஃப் பண்ணி தள்ளுபடி செஞ்சுவாங்க. அதுக்கு நம்ம போராடி கைது பண்ணு சொல்றோம். பெரும்பாலான வழக்கு கொலை வழக்கு காயமே இல்லாம இருந்தான், வெட்டு காயம் பளிச்சுன்னு பார்த்தா வெட்டு காயம் தெரிஞ்சாதான் மறுபடியும் போடுவாங்க, இல்லனா ஆக்சிடென்ட் போட்டு விட்டுருவாங்க வாய்ப்பு இருந்தா. அப்படி இல்லைன்னா 174 CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, CRPCனா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அது குற்ற நடைமுறை சட்டம். ஒரு குற்றம் நடந்தா எப்படி அதிகாரிகள் இயங்கணுங்கிறதுக்கு அந்த சட்டம் வழிகாட்டுகிறது. அதுல 174வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஃபவுண்ட் டெட் செத்து கிடந்து ஒரு பாடி வந்துச்சுன்னா முதல்ல அந்த செக்ஷன் அடிப்படையில் எஃப்ஐஆர் கோடு அப்படின்னு 174 சொல்லுது. 174 பிரகாரம் செக்ஷனை போட்டணும், உடனே எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு பிறகு புலனாய்வு செஞ்சு இது கொலையா ஆக்சிடென்டா தற்கொலையா நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களா விஷக்கடியில் இருந்தார்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுத்து கேஸ் முடிக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி கேஸுகளை வந்து எங்க போய் சாட்சியை பிடிக்கிறது, எங்க போய் சான்றாவணங்களை திரட்டுறது, அதனால டிஸ்போஸ் பண்றதுக்கு என்ன வழி, தள்ளுபடி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் அதிகாரிகள் திட்டமிடுவாங்க. அதில் குறிப்பா தலித்துகள் கொல்லப்பட்டு விட்டால், தலித்துகள் கொல்லப்பட்டு விட்டால் பெரும்பாலான வழக்குகள்
நூற்றுக்கு 70-80 விழுக்காடு வழக்குகளில் உடம்புல ஒரு காயம் இல்ல, தூக்கு போட்டு சாகலாம்னா தற்கொலைன்றான். காயம் இல்லாம செத்து கிடந்தா ஏதாவது விஷக்கடியா இருக்கும். 174 போட்டுருவோம் பார்ப்போம். நீ 3 மாசம் போராடி பார்த்துட்டு விட்டுரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மேல உன்னால போராட முடியாது. வழக்கு இல்லை, ஒன்றும் இல்லாம ஆக்கிடும். இதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதித்ததன் விளைவாக உருவான சட்டம் தான் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி சிஆர்பி பிசிஆர் ஒரு வழக்கு இருந்தது. பிசிஆர் இப்ப கூட எல்லாம் பிசிஆர் தான் சொல்லுவாங்க. இந்த பிசிஆர் வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் கிடையாது, அது புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம். அது வந்து எஸ்சி எஸ்டிக்கான சட்டம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் தான் எல்லோருக்கும் பொதுவான சட்டம். இந்த சாதிவெறிகள் பூரா பிசிஆர் ஆக்ட் போட்டாங்க, பிசிஆர் ஆக்ட் போட்டாங்க. அதுக்கு முன்னால இந்த மாதிரி வந்து சாதி அடிப்படையில பிரச்சனை நடந்தா இந்த சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கில் ஒருத்தம் கூட இந்தியாவில் தண்டிக்கப்பட்டதில்லை, ஒரே ஒருத்தம் கூட இந்தியாவில் தண்டிக்கப்பட்டதில்லை. ஐயா இளைய பெருமான், எல் இளைய பெருமான் தலைமையில் ஒரு தேசிய புலனாய்வு ஆணையம், தேசிய ஆணையம் நியமிக்கப்பட்டது. ஒரு என்கொயரி கமிஷன், விசாரணை கமிஷன். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த போது இளைய பெருமான் அவர்கள் எம்பியாக இருந்தார். அவரை தேசிய ஆணையத்தை வழிநடத்த சொல்லி தலைவராக நியமித்தார். அது பல பரிந்துரைகளை செய்தது. அந்த பரிந்துரைகளில் இந்த மக்களை பாதுகாப்பதற்கென்று நடைமுறையில் இருக்கிற சட்டம் போதாது, ஐபிசி பத்தாது, பிசிஆர் பத்தாது. இந்த வன்கொடுமைகளை வெறும் ஐபிசி சட்டங்களின் கீழ் கொண்டு வருவதால் தடுக்கவும் முடியாது, இவர்களை பாதுகாக்கவும் முடியாது. எனவே தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னார். அந்த பரிந்துரை அடிப்படையில் நாடாளுமன்றத்திலே விவாதிக்கப்பெற்று இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட சட்டம் தான் 1989 வந்த சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம். சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆக்ட். பிரிவென்ஷன் தடுக்கிறது, அட்ராசிட்டிஸ் கொடூரமான வன்கொடுமைகள். சித்திரவதை சொல்லுவாங்க பாருங்க கிராமத்தில், அது பேர் தான் அட்ராசிட்டி. சித்திரவதை பண்றான் அப்படிம்பாங்க கிராமத்தில். இதுதான் இது வந்து சித்திரவதை தடுப்பு சட்டம். கட்டி வீச்சு அடிப்பார்கள், வாயில மலத்து திணிப்பார்கள், சிறுநீர் கழிப்பார்கள், கொடூரமாக வதை செய்து படுகொலை செய்வார்கள். சாதி என்பதற்காகவே இன்னைக்கு கூட ராஜஸ்தான்லயே எங்கேயோ ஒரு மாநிலத்தில் ஒருத்தன் கடையில் தண்ணி வச்சிருக்காங்க பானையில, அவன் எடுத்து குடிச்சுட்டான். அவன் என்ன சாதின்னு கேட்டு அவனை கடுமையா இரும்பு ராடாலே அடிச்சுட்டான், ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தான். இதுதான் அட்ராசிட்டிஸ். ஆகவேதான் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் என்கிற POA ஆக்ட் வந்தது. பிசிஆர் ஆக்ட் இல்ல, எஸ்சி எஸ்டி ஆக்ட், POA ஆக்ட். அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னரும் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னரும் தேநீர் குடை கடைகளில் இரட்டை கூடைகள் இருக்கின்றன. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னரும் தலித் சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ந்து 9 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் கொலை செய்யக்கூடிய துணிச்சல் சாதிவெறி கும்பலுக்கு வருமா? இந்த கேள்வியை எழுப்புவதற்காகத்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். எவிடன்ஸ் என்கிற ஒரு அமைப்பு, மனித உரிமை அமைப்பு, தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களில் ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறது. 2019 1114 வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. 2020 1274 வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. 2021 1272 வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இதில் முதலிடம் வகிப்பது மதுரை மாவட்டம், இரண்டாம் இடம் வகிப்பது தஞ்சாவூர் மாவட்டம், மூன்றாம் இடம் வகிப்பது திருச்சி மாவட்டம், நான்காவது இடம் ஐந்தாவது இடம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை.
தென் மாவட்டங்களே அதிகமா இருப்பாங்க. மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர், வட மாவட்டங்கள், இந்த மாதிரி மேற்கு மாவட்டங்கள் வந்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை. முதல் அஞ்சு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது என்னன்னா, இது பூரா ரிப்போர்ட் ஆனது. ரிப்போர்ட் ஆகாதது நிறைய. இவன் போய் புகார் கொடுக்க மாட்டான். ஒண்ணு, புகார் கொடுத்தாலும் புறக்கணிக்கப்படும், அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் கணக்கில் வராது. ரிப்போர்ட்டட் கேஸ், புகார் செய்து பதிவான வழக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஊடாக லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மண்ணின் பூர்வீக குடிகள் சாதியின் பெயரால் இந்த கொடூரமான வன்கொடுமைகளுக்கு ஆளாவது தடுக்கப்பட வேண்டும். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே ஒரு செக்ஷன் இருக்கு. நீ போய் சொல்லி புகார் கொடுத்து அதை ஏற்றுக்கலன்னா 41B ஒரு செக்ஷன் இருக்கு. புகார் வாங்கலனாலே யார் எந்த ஸ்டேஷன்ல எந்த அதிகாரி புகார் வாங்கலையோ அவரை அந்த செக்ஷன் கீழே கைது செய்ய முடியும். அவர் தலித்து விரோதி, அதனால்தான் புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சட்டம் சொல்கிறது, திருமாவளவன் சொல்லவில்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவு 4, உபப்பிரிவு 1, அதிலும் உள்பிரிவு பி, 41B செக்ஷன் 4 கிளாஸ் 1 சப் கிளாஸ் பி. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காக சொல்றேன். அப்படி ஒரு போலீஸ் வந்து நீ கொடுத்த புகார் எடுத்துக்கிட்டா உடனே ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். எந்த எஸ்ஐஆர் இன்ஸ்பெக்டர் நீ கொடுத்த புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது இந்த சட்டத்தின் கீழ் குற்றமாகிறது. இதற்கு நீங்க ஒரே வாரத்தில் விளக்கம் தர வேண்டும் என்று உங்களுடைய வக்கீல வச்சு நீ நோட்டீஸ் கொடுத்து அவர் ரிப்ளை பண்ணனா பிரைவேட் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கோர்ட்டு மூலமா டைரக்ஷன் வாங்கி அந்த அதிகாரி தூக்கி உள்ளே போட முடியும். இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு வன்கொடுமைகள் தொடர்ந்து நடப்பதற்கு ஆட்சியாளர்கள் மட்டும் பொறுப்பில்லை, அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற அதிகாரிகளின் மெத்தன போக்கும் காரணமாக இருக்கிறது. ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஆட்சியாளர்கள் கூப்பிட்டு சொன்னா செய்ய மாட்டாங்களா? நிஜமா சொன்னா செய்யாத அதிகாரியும் உண்டு. காவல்துறை எப்பவுமே ரெண்டு வர்க்கம் இருக்கு, ஆளும் வர்க்கம், ஆண்ட வர்க்கம். எப்படின்னா ஏடிஎம்கே பிரிவில் அவங்களுக்கு சாதகமாக செயல்பட்ட அதிகாரிகள்லாம் இப்ப புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப டிஎம்கேக்கு சாதகமாக செயல்பட அதிகாரிகள் ஒரு வகை இருப்பாங்க, ஏடிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு வகை இருப்பாங்க. இது வந்து நான் விளையாட்டுக்கு நான் சொல்றேன். எல்லா துறைகளிலும் உண்டு, எல்லா துறைகளிலும் உண்டு, எல்லா மாநிலங்களிலும் உண்டு, எல்லா நாடுகளிலும் உண்டு. அப்படிதான் பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் வாங்குறாங்க அதிகாரிகள். நேர்மையா திறமையா இருந்து முக்கியமான பொறுப்புக்கு வரக்கூடிய அதிகாரிகளும் உண்டு. நான் அனைவரும் 100% அப்படி என்று சொல்லவில்லை. ஆனால் அதிகார வர்க்கத்திற்குள்ளே 2 பிரிவு உண்டு. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள், முன்ன அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் நேர்மையா செயல்படுறேன்னு சொல்லுவாங்க. இது புரிதலுக்காக சொல்றேன், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறது தான் சொல்றேன். நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு எஸ்ஐ தப்பு பண்ணா கூட நேரடியா ஆட்சியில் இருக்கிற காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது காரணம்ங்கிறது ஒரு வகையில ரொம்ப ரிமோட் தூரத்தில் இருக்கிற ஒரு கூறுதான். ஆனால் அதிகாரிகள் அவரவர் விருப்பப்படி, எஸ்ஐக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், டிஎஸ்பிக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். சில அதிகாரிகள் வந்தாங்கன்னா நம்ம குடியேற்றுறது, போஸ்ட் ஓட்டுறது கொஞ்சம் லிபரலா, சரி எல்லாருக்கும் இருக்கிற எல்லா கட்சியும் பண்றாங்க, இவங்களும் பரட்டன்னு விட்டுருவாங்க. சில காரியம் வந்து ரொம்ப டைட் பண்ணுவாங்க. மற்றவங்கலாம் வாழ்க்கைகள்லாம் நீ எழுதக்கூடாது, உன் கொடியை பார்த்தா சிலருக்கு பிடிக்காது. நீ மட்டும் கொடியேற்ற வந்தா நீ அது பர்மிஷன் வாங்கினியா, இந்த இடத்துல இப்படி ஏத்துறியா, இங்க வந்து ஏத்துறேன் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த அதிகாரி மாறி போயிட்டாருன்னா அப்புறம் லிபரலா இருக்கும். சில எஸ்பி அந்த மாதிரி இருப்பாங்க,
இது அதிகார வர்க்கத்தை பற்றிய புரிதலுக்காக சொல்லுகிறேன். ஆகவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், எப்படி ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள் தொடர்ந்து ஒரு ஆண்டுக்குள் அல்லது ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக மொத்தம் எத்தனை பேர் எத்தனை வருஷத்துக்குள்ள ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடத்திற்குள்ளாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே 9 பேர் படுகொலையாகக்கூடிய நிலை வருகிறது என்றால் இந்த சட்டமன்ற தொகுதியை வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும். இது நாம விருப்பப்பட்டு சொல்ற கோரிக்கை கிடையாது, இது பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அந்த சட்டம் சொல்லுது எங்க அதிகமா வன்கொடுமை நடக்குதோ அதையெல்லாம் அட்ராசிட்டி ப்ரோன், அட்ராசிட்டி ப்ரோன், ப்ரோன்னா PROME, ப்ரோன்னா பகுதி, அட்ராசிட்டி ப்ரோன்னா வன்கொடுமை பகுதி, வன்கொடுமை பகுதி நடக்கிற ஆக்சிடென்ட் ப்ரோன்னு போட்டுப்பாங்க, விபத்து நடக்கும் பகுதி. இந்த ஏரியாவில இருந்து இந்த ஏரியா வரணும், அடிக்கடி விபத்து நடக்கும், அடிக்கடி விபத்து நடந்தா விபத்து நடக்கும் பகுதி பார்த்து செல்லவும் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தனி சட்டமன்ற தொகுதி வன்கொடுமை பகுதி அப்படின்னு அறிவிக்கப்படும். இது மிக முக்கியமான கோரிக்கை. ஓர் ஆண்டுக்குள்ளாக 9 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்று சொன்னால், இங்கே அதிகாரிகள் பலவீனமாக இருக்கிறார்கள் அல்லது சாதியவாதிகளுக்கு துணை போகிறார்கள் என்று பொருள், அல்லது சாதி வெறியர்கள் இங்கே மிக மோசமான மிக கொடூரமான நிலையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்று பொருள். கிட்டத்தட்ட 2-1. ஆகவே அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி அட்ராசிட்டி புரோன் அப்படின்னு அறிவிச்சுட்டா அதுக்கு ஸ்பெஷல் அதிகாரி போடணும், இது நடக்காம பார்க்கிறோம். சிறப்பு நீதிமன்றம் மற்ற வழக்குகளோட சேர்த்து இது நம்பர் போட்டு உட்கார கூடாது, எல்லா வழக்கு மாதிரி இதையும் வந்து அந்த கியூ அடிக்க முடியுது, தனி கியூ வழக்கு நீதிமன்றத்திலே இது தனி கியூ, சிறப்பு நீதிமன்றம் தனியா போட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்தால் சிறப்பு நீதிமன்ற மகளிர் நீதிமன்றம் இருக்கிறது, அதுபோல தலித்துகளுக்கு பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்தால் அதை வழக்கமான நீதிமன்றத்தில் நடத்தி காலம் தாழ்த்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மறுக்க கூடாது என்பதற்காக விரைந்து நடத்துவதற்கு சிறப்பு நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட வேண்டும். அதுவும் சட்டம் சொல்லுகிறது, அதுவும் சட்டம் சொல்லுகிறது. ஒருவன் படுகொலையானால் உடனடியாக அந்த சட்டத்தின்படி அந்த குடும்பத்திற்கு 8.5 லட்சம் நிதி கொடுக்க வேண்டும். வீடு தாக்கப்பட்டால் உடனடியாக எவ்வளவு சேதம் என்று கணக்கெடுத்து அந்த சேதத்துக்குரிய இழப்பீட்டை அரசு தர வேண்டும். அதைவிட முக்கியம், வன்கொடுமைக்கு காரணமானவர்களின் சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். இது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் சொல்கிறது. எவன் வந்து எவன் மேல எஃப்ஐஆர் போடுறியோ இவன் தான் அந்த கொலைக்கு காரணம்னு அவருடைய ப்ராப்பர்ட்டி செல்லாம் அட்டாச் பண்ண சொல்றான், அட்டாச் பண்ண கோர்ட் நீதிமன்ற காவலில் சொத்தை கையகப்படுத்து அவனை ஃப்ரீயா செயல்பட விடாத, அவன் சொத்தை பறிமுதல் பண்ணு. கை உடைந்து விட்டது, கால் முறிந்து விட்டது, ஊனமாகி விட்டான், நடக்க முடியாது, பார்வை போய்விட்டது, இது போன்ற குற்றங்கள் நடந்தால் அதற்குரிய இழப்பீட்டை தர வேண்டும். இது சட்டம் சொல்கிறது. அதில் என்ன பெரிய அதிசயம் ஆச்சரியம் என்றால், இந்த சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள் பிஜேபி ஆட்சியை சார்ந்தவர்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான. இப்ப அண்மையில வந்துச்சு இந்த சட்டம், இப்ப அண்மையில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2018-19 2020 அதுதான் பெரிய ஆச்சரியமான உண்மை. தலித்துகளுக்கு பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட இயலாத கருத்தியலை கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி, சனாதன இயக்கம், சனாதன இயக்கம். ஆனால் இவர்களே வேறு வழி இல்லாமல் தலித்துகளை பழங்குடிகளை பகைத்துக் கொள்ளக் கூடாது, அவர்களின் தயவு தேவை,
பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பதற்கு 30-35 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய அளவில் 35 கோடி மக்கள் தொகையை கொண்ட தலித் மற்றும் பழங்குடி மக்களின் ஆதரவு தேவை என்பதற்காகவே அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். முன்ன இருந்ததை விட சட்டம் இப்ப வந்து என்ன சாயிருக்கு அதிகமா இயேசப்பா இயேசப்பான்னு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் தான் முஸ்லீம்களாக மாறி இருக்கிறார்கள், மாறும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதமாற்றம் அதிகமா 60-70 விழுக்காடு 80 விழுக்காடு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் தான் நடக்குது. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை. இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இல்லை. எல்லாம் இந்த சாதி கொடுமைகளை பொறுக்க முடியாமல் 3-4 தலைமுறைக்கு முன்னால் 10 தலைமுறைக்கு முன்னால் மதம் மாறி போனவர்கள் தான். அதனால்தான் இந்த சங்கிகள்கிட்ட சொல்றோம், நீங்க சுய விமர்சனம் செய்யுங்க, உங்க மதத்தை நீங்க காப்பாற்ற வேண்டுமானால் ஏண்டா இவெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு போறான் ஏன் இஸ்லாத்துக்கு போறான்னு நீ வந்து ஒரு ஓபன் டிபேட் வைக்கின்ற. இப்ப கூட கிருஷ்ணகிரி இந்த தென்கனி கோட்டையில் இருந்து நான் இந்த சங்கிகளுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்து மதத்திலிருந்து அல்லது நீ சொல்லக்கூடிய இந்த மதத்திலிருந்து ஏன் இவர்கள் அதிகமாக கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள் அல்லது இஸ்லாத்துக்கு போகிறார்கள்? எல்லா சேனல்லையும் ஒரே நேரத்தில் டிபேட் வைப்போம், விடுதலை சிறுத்தைகள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம், அம்மா விருப்பத்துக்காக பல கோயிலுக்கு போயிருக்கேன், திருமாவளம் போய் ரகசியமா சாமி கும்பிடுறாங்க, ஒரு ரகசியம் கிடையாது. எனக்கு யாரு வேணாலும் திருநீர் வைக்கலாம், யாரு வேணாலும் ஜபம் பண்ணலாம், யாரு வேணாலும் எனக்கு வந்து தொழில் நடத்தலாம். எனக்கு வந்து நீ மாலை போடும்போது என்ன உணர்வு இருக்கோ அப்படிதான் திருநீர் போடும் போதும், நீ சால்வு போடும்போது என்ன உணர்வு இருக்கோ அப்படிதான் எனக்கு நீ குங்குமம் வைக்கும் போதும், திருநீர் வைக்கும் போதும் குங்குமம் வைக்கும் போதும் உடனே நான் வந்து ஆண்டவர் எங்கிருந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு என்னை காப்பாற்றுவாரா நான் நினைக்கிறது இல்லை. நீ சால்வு போடும்போது என்ன நினைக்கிறேன் ஒன்று நினைக்கிறது, உன்னுடைய திருப்திக்கு நீ சால்வு போடுற, எங்க அம்மா திருப்திக்கு எனக்கு வந்து பூஜை செய்யறாங்க. அவங்க போகாத கோயிலே இல்லை, காளகஸ்திக்கு போயிட்டாங்க, திருக்கடையூர் போயிட்டாங்க, சீர்காழிக்கு போயிட்டாங்க, சூரியனார் கோயிலுக்கு போயிட்டாங்க, சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டாங்க, சமயபுரம் கோயிலுக்கு 9 முறையே 10 முறையே விரதம் இருந்து போயிட்டு வந்துருக்குறாங்க. ஆனா அங்க எந்த கடவுளும் கண்ணை திறக்கல. ஆமா நேருக்கு சொல்லிருக்காங்க மாயவன் தான் எங்களுக்கு குடசாமின்னு ஒன்று சொன்னான். ஆமா அந்த மாயவன் கிடக்குறான், அவனுக்கு கண்ணே இல்லை, என் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டாங்கிறான் அப்படின்னு எங்க அம்மா கடவுள் வந்து முனியப்பாவுக்கு இந்த மாயவனுக்கு நான் வந்து விரதம் இருந்திருப்பேன், போகாத கோயில் இல்ல. அக்கா இருந்தது பத்தி பேச்சு வந்துச்சு, அக்காவுக்கு வந்து வாழ்க்கப்பட்ட ஊர்ல கிறிஸ்தவம் உண்டு, அதனால பழக்கம் மதம்லாம் ஒண்ணும் முறைப்படி மதம் ஆகல. இப்ப இங்க உட்கார்ந்துல எப்படி ஒரு 50% பேர் இயேசப்பாவை கும்பிட்றது இருப்பாங்க, ஆனா முறைப்படி மதம் மாறி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அக்காவும் மதம் மாறவில்லை, ஆனா ஏசப்பா மீது நம்பிக்கை, அது என்னன்னு தெரியல. அம்மா சொல்லிச்சு அவன் கிடக்குறான் ஏசப்பான்னு, ஏன் என் பொண்ணு எவ்வளவு ஜெபம் பண்ணிச்சு அதை காப்பாத்துனுச்சா, ஏசி அப்பாவா ஏசி அப்பான்னு. எனக்கு கடவுள் நம்பிக்கை, கடவுளை நம்பக்கூடிய சன் பரிவார்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் கடவுள்களை இழிவு செய்வது எங்கள் நோக்கம் இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையும் கருத்துகளும் தான் மனித குலத்திற்கு விரோதமானதாக இருக்கிறது. எங்களுக்கு கடவுள் பகையே கிடையாது, உன் கருத்தியல் தான் பகை. எங்களுக்கு மதம் பிரச்சனையே கிடையாது, உனக்கு பிடித்திருக்கிற மதம் தான் எங்களுக்கு பிரச்சனை. உனக்கு மதம் பிடித்திருக்கிறது, RSS-க்கு BJP-க்கு சன் பரிவார்களுக்கு நாட்டின் பெயரை மாற்ற துடிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வலித்தளித்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான் அவர்களின் இலக்கு, அவர்களின் இறுதி நோக்கம் தோழர்களே. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், மறுபடியும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்தால், ஒரே நொடியில் ஒரு நள்ளிரவு வேளையில்
மோடி அறிவிப்பார் 500 ரூபாய் ஓட்டு 1000 ரூபாய் ஓட்டு செல்லாது என்று அறிவித்ததை போல அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் செல்லாது என்று அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போராடுறது வேற. ஆனால் 2024 ஆட்சிக்கு வந்தால் அதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். இப்பவே அரிஷான உத்தரப்பிரதேசத்துல 30 பேர் கொண்ட கமிட்டி 700 பக்கம் கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டாங்க. ஏன் ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது புதுசா ஏன் எழுதணும்? அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருக்கிற போது நடைமுறையில் இருக்கிற போது யாரோ ஒரு சாமியார் எழுதிய சட்டம் எப்படி இங்க நடைமுறைக்கு வரலாம்? சாமியாருக்கு என்ன தெரியும்? சமூக அறிவியல் அவளுக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? கலாச்சாரம் தெரியுமா? கடவுளுக்கும் உங்களுக்கு வேண்டுமானால் தொடர்பு இருக்கலாம், சமூகத்திற்கும் உங்களுக்கு வேண்ட தொடர்பு. எப்படி சட்டம் எழுத முடியும்? அதன் பிறகு தேநீர் குவளைகள் எல்லா கடைகளிலும் இரட்டை குவளைகளாகத்தான் இருக்கும் தொடர்கள். ஏன்னா வர்ணாசிரம தர்மப்படிதான் ஆட்சி நடக்குங்கிறான். அரசமைப்பு சட்டத்தின்படி, இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிறது என்றால் ஜனநாயக முறைப்படி நடக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் ஆட்சி நிர்வாகம் ஜனநாயக முறைப்படி நடக்கிறது. அவர்கள் கொண்டு வருகிற சட்டம் வந்தால் வர்ணாசிரம முறைப்படி நடக்கும். வர்ணாசிரமம்னா அது ஒரு கோட்பாடு. மக்களை மனித குலத்தையே வர்ண வர்ணமா பிரிக்கலாம். ஒரு வர்ணத்துக்கு பேரு பிராமணர், இன்னொரு வர்ணத்துக்கு பேரு சத்திரியர், இன்னொரு வர்ணத்துக்கு பேரு வைசியர், இன்னொரு வர்ணத்துக்கு பேரு சூத்திரர். இந்த 4 வர்ணத்துக்கும் அடங்காதவர்கள் தான் இங்க கூடியிருக்கிறோம். நாம எந்த வர்ணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. நம்ம மேல எவ்வளவு பெயிண்ட் அடிக்க முடியாது, காவி கலரை தீட்ட முடியாது, மஞ்சள் கலரை அடிக்க முடியாது. நாம் நீள சுடர்கள், நீள நட்சத்திரங்கள், நீள ஆணம். வானத்துல எவ்வளவு எட்டி போய் பெயிண்ட் அடிக்க முடியுமா? வீட்டில் அடிக்க முடியும், வானத்தில் அடிக்க முடியாது. நியாயம் அநியாயம், நீதி அநீதி, கிரமம் அக்கிரமம் அப்படிங்கிற மாதிரி, சுத்தம் அசுத்தம், அது போல வர்ணம் அவர்ணம், சுத்தம் அசுத்தம், வர்ணம் அவர்ணம். இந்த பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் உள்ள மேல் கீழ் மேல் கீழ் இருந்தது. அதுக்கு நேர் எதிரா நின்று எதிர்த்து நிற்கிற கலகம் புரியக்கூடிய புரட்சி செய்யக்கூடியவர்கள் சாதியும் கிடையாது. அவனா பார்த்து சாதிக்கிறான், அவெல்லாம் சாதி தானே சொல்லிவான், இவங்களுக்கு மற்றவங்க தான் சாதி சொல்லுவான், இவருக்கு யாரும் சாதி சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் பேர் பத்தி இங்க கவலைப்படுறதுங்க. என்ன வேணாலும் அந்த காந்தி வந்தாரு, அரிஜென்னாரு, மற்றவங்க வந்தாங்க, ஷெட்யூல் காஸ்ட்னாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள ஆதி திராவிடானாங்க, இன்னைக்கு உலகம் பூரா தெளித்துக்கிறாங்க, எதை பத்தியுமே நாம கவலைப்படலாம். அவன் யார் யாரும் வந்து பேர் வச்சு போறான், சாதி மேல நம்பிக்கை கிடையாது. சாதி மேல நம்பிக்கை இருந்தா மத்தவெல்லாம் சொல்ற மாதிரி நாங்கள் வந்து வன்னிய குல சத்திரியர், நாங்கள் வந்து இந்த செங்குந்த முதலியார், நாங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார், நாங்கள் ஆதிசைவ வேளாளர், நாங்கள் வீரக்குடி வேளாளர் அப்படின்னு பெருமை பேசுற மாதிரியான இந்த சமூகத்துல யாரும் பெருமை பேச மாட்டாங்க. அதுக்கு இழிவு காரணம் கிடையாது. சாதி வேண்டாம் என்கிற புரட்சிகர கருத்து எல்லாம், சாதி கூடாது என்கிற ஜனநாயக கருத்தே தான் காரணம். யாருக்கும் சாதி கேட்டு இவன் பழக மாட்டான், மற்ற எல்லாம் சாதி கேட்டு தான் பழகுவான். பழகின உடனே அடுத்து அவன் சாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது ஒரு மனநோய். ஆனா இந்த சமூகத்தில் இருக்கிற யாரும் எவனையுமே சாதி கேட்க மாட்டான், அவன் பாட்டு ஃப்ரீயா பழகுவான், அடிச்சாலும் வாங்கிக்குவான். இது சமூக இயல், இதுதான் சோசியாலஜி. அதை நான் சொல்றேன். ஆகவே மதம் மாறுவதற்கு காரணம் என்ன என்பதை ஏன் வெளிப்படையாக அவர்கள் விவாதிக்க தயங்குகிறார்கள் தயங்குகிறார்கள்? ஆர்எஸ்எஸ் சங்குரிவார் பொங்கல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வர்ணாசிரம அடிப்படையில் தான் ஆட்சி நிர்வாகம் நடக்கும். கவர்மெண்ட் அரசாங்கமே வர்ணாசிரம அடிப்படையில் தான். பார்ப்பனர் உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் அடுத்து உயர்ந்த பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள், ஆனால் வைசியர்களுக்கு மேலானவர்கள் சத்திரியர்கள். வைசியர்கள் பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் கீழானவர்கள், ஆனால் சூத்திரர்களுக்கு மேலானவர்கள். அவன் ஒரு இடத்துல மேல் சாதியாகவும் இருக்கிறான், இந்த இடத்துல கீழ் சாதியாகவும் இருக்கிறான். பார்ப்பனர்களுக்கு கீழ் சாதி சத்திரியன், வைசியனுக்கு மேல் சாதி. அப்ப அவன் மனசுல ரெண்டு ஓடுது, ஒன்னு கீழ் சாதி ஐயரை கண்டா ஐயா சாமி வணக்கங்கிறான்,
கீழ அதுக்கு கீழே இவனை பார்த்தா நான் வந்து சத்திரியங்கிறா, இவனை பார்த்தா மேல் சாதி உணர்வு, அவனை பார்த்தா கீழ் சாதி உணர்வு. ஒரு மிக்சர் சைக்காலஜி, ஒரு கலவை உணவு என்று இந்தியாவுக்குள்ள. சத்திரியனுக்கு கீழே இருக்கிறவன் வைசியன், இந்த வைசியெல்லாம் யாருன்னா இந்த வணிகம் செய்யறவங்க, இன்றைக்கு எல்லா சாதியும் வணிகம் செய்யறாங்க. பனியாக்கள், மார்வாரி, இவங்கெல்லாம் வந்து வைசியர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆயிர வைசியர், அதுவும் வைசிய கூட சாஸ்திரியன்னு சொல்லுவாங்க. சாதி பெறலாம், இந்த வைசியர் தான் வணிகம் செய்யக்கூடிய வர்த்தகம் செய்யக்கூடிய பிரிவினர். அவங்க வந்து ஏரோட்ட மாட்டாங்க, அவங்க வந்து நாடாட மாட்டாங்க, வால் மேல் வித்தலாம் கத்துக்க மாட்டாங்க, பிசினஸ்ல ஈடுபடுவாங்க. இவங்க பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் கீழ் சாதி, சூத்திரர்களுக்கு மேல் சாதி. சூத்திர யாருன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒருத்தருமே சூத்திரம் சொல்ல மாட்டான், எல்லா சூத்திரர்களும் தங்களை சத்திரியர் தான் சொல்லிப்பான். தமிழ்நாட்டுக்குள்ள இது ஒரு பெரிய கலாச்சாரமாக மாறி இருக்கு. சூத்திரர்கள் என்னன்னா பிராமணர், சத்திரியர், வைசியர் இவர்களுக்கு எல்லோருக்கும் கீழ் சாதி. அவருக்கு என்ன கொஞ்சம் சந்தோஷம்னா நமக்கு கீழே பறையர் சத்திரியர் வந்தார், அருந்ததியர்கள் இருக்கிறாங்க, பல்லர்கள்லாம் இருக்கிறாங்க, எஸ்சி இருக்கு, எஸ்டி இருக்கு. ஆனா என்ன உண்மைன்னா இந்த நாலு சாதிக்கும் கீழே அவன் இல்லை, நாலு சாதிக்கும் எதிரில் இருக்கிறான். நாலாயிரம் குடும்பம் இருந்தாலும் நூறு குடும்பம் இருந்துட்டு எதிர்ப்பான், அவன் ஆயிரம் குடும்பம் இருந்தாலும் பத்து குடும்பம் இருந்துகிட்டு பிரச்சனை பண்ணுவான். இது இப்ப வந்தது இல்லை, குருதி வழியே வந்துட்டு இருந்தது, ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இருந்தது, நீண்ட காலமா இருந்துட்டு. அதுல இருந்தவர்கள் தான் மெல்ல மெல்ல இன்றைக்கு தங்களை சத்திரியர்கள், சூத்திரர்கள் தான் சத்திரியர்கள் என்று தங்களை அறிவித்துக் கொள்கிறார்கள். இந்த வர்ணாசிரம அடிப்படையில் தான், உயர்வு தாழ்வு அடிப்படையில் தான் ஆட்சி நிர்வாகம் இருக்கும். 2024 புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்தால் டெமோக்ரசி இருக்காது, சனாதனம் இருக்கும். சனாதனம்னா இதுதான், பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உண்டு, அந்த சோசியல் ஆர்டர் மாறக்கூடாது. உன் குலத்துறை என்னவோ அதை நீ செய், நீ கோயில் கருவறைக்கு வந்து பூஜை செய்யணும்னு ஆசைப்படாத, நீ சூத்திரவால் போய் ஏறோட்டு வரப்பு வெட்டு, ராத்து நட, வேற என்னென்ன வேலை செய், கருப்பு வெட்டு, மூட்டை தூக்கு, மண் வெட்டு, கல் உடை, இதெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டிய வேலை. ஆடு மாடு மேய், ஆட்டு வெட்டி திங்கிறியா கா, மாட்டு வெட்டி திங்கிறியா தின்னுக்கோ, எது சாப்பிடணும் சாப்பிட்டுக்கோ, கோயில் கருவறைக்குள்ள நுழையக்கூடாது. அது எங்க பார்ப்பனர்களே இருக்கிற ஒரு பிரிவு இருக்கிறாங்க, அவங்க வந்து சமஸ்கிருதத்துல வந்து மணி அடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க மணி அடிக்கிற நீயா மணி அடிக்கிற, இதான் வர்ணாசிரமம். மன்னாதி மன்னனாய் இருந்தாலும் கோவிலின் கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது என்பதுதான் வர்ணாசிரமம். சூத்திரன் படிக்கக்கூடாது என்பதுதான் வர்ணாசிரமம். படிப்பதை கேட்கக்கூடாது, கேட்டால் காதின் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்பதுதான் மனிதர்மம் சொல்லுகிற வர்ணாசிரமம். அந்த வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கும் என்று சொல்லுகிறார்கள், அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், வர்ணாசிரமம் மறுபடியும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் இந்த கொடுமைகள் எல்லாம் நீ கூட்டம் போட்டு பேச முடியாது. இந்த 9 பேரை வந்து படுகொலை பண்ணி விட்டார்கள், எங்களுக்கு என்ன நீதி வழங்குகள் என்றெல்லாம் கூட்டமே போட முடியாது. இந்த மாதிரி பர்மிஷனே தர மாட்டாங்க போலீஸ். நாடு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய ஆபத்து இருக்கிறது தோழர்களே. தமிழக அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக ஏறத்தாழ 10,000 மேற்பட்டவர்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், தலி சட்டமன்ற தொகுதியை வன்கொடுமைகள் பகுதி என்று அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பம், நரசிம்மமூர்த்தி, நகுமையா உள்ளிட்ட 10-9 குடும்பத்திற்கும் நீதி வழங்க வேண்டும். தற்போது கட்சியின் சார்பில் முன்னூறு குடும்பங்கள் திருமாநகர் பகுதியிலே வீட்டுமனை கேட்ட பட்டா கேட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல இருளர் சமூகத்தை சார்ந்த மக்களும் வீட்டுமனை பட்டா கேட்டு, அரசு நிலத்திற்கும் பட்டா கேட்டு மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து, நாம் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து
இதுவரை இந்த போராட்டத்தில் பங்கேற்று இதனை வெற்றிகரமாக சிறப்பித்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நரசிம்மமூர்த்தி பிபி பாளையம் குடும்பத்தினருக்கு கட்சியின் சார்பில் ரூபாய் 25,000 இழப்பீடாக நம்முடைய கட்சியின் சார்பில் வழங்கப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் நரசிம்மமூர்த்தியின் குடும்பத்திற்கு ரூபாய் 25,000, தொற்றப்பேலூர் லகுமையா குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளின் முனைப்பில் ரூபாய் 25,000 இழப்பீடாக வழங்கப்படுகிறது. குமாரனப்பள்ளி கிருஷ்ணப்பா அவர்களின் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் 25,000 வழங்கப்படுகிறது. மதகுண்டப்பள்ளி சசிகுமார் குடும்பத்திற்கு ரூபாய் 25,000 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட தளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. தேவகானப்பள்ளி மஞ்சுநாத் படுகொலை செய்யப்பட்ட மஞ்சுநாத் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ரூபாய் 25,000 குடும்ப நிதியாக வழங்கப்படுகிறது. கொடியாளம் பரத் குடும்பத்திற்கு இழப்பீடாக ரூபாய் 25,000, மேலும் இன்னும் 3 பேருக்கு தலா 25,000 நிதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பெரிய அளவில் நிதி உதவி செய்திருக்கிற இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதற்காக நிதி உதவி செய்திருக்கிற தம்பி மாதேஷ் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி பாதுகாப்பாக அனைவரும் வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு